அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். சிவராத்திரி தினத்தன்று இன்று உங்கள் இளையவர்களுடன் ஒரு பட்டிமன்றத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சிவராத்திரி தினத்தை இன்று அனுஷ்டிக்கும் அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று உங்களிடமிருந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று பட்டிமன்றம் என்றவுடன் பெரியவர்கள் நிறைய ஆக்ரோஷமாக பேசுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் இங்கு இளையவர்கள் 15 வயது கூட தாண்டாத இளைவர், அதை விட குறைந்த இளைவர்கள் பட்டிமன்றத்தில் இன்று சிவராத்திரியில் உங்களை அசத்த வந்திருக்கா இந்த இரவு நேரத்தில் உங்களை முடித்திருந்து முழுவதுமாக பார்ப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். 2 பெண்களும் 2 ஆண்களுமாக 2-3-4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து சிவராத்திரி தினம், சிவராத்திரி விரதம், அதனுடைய பெருமைகளை பற்றி பேசப் போகின்றார்கள். இவர்கள் நவராத்திரியினுடைய பெருமைகளை பற்றி, எனவே சிவராத்திரியும் நவராத்திரியும் அதனுடைய பெருமைகள் இன்று முழுவதுமாக தெரிந்துள்ள போகிறது. நால்வரும் பேச்சிலிருந்து வலது பக்கம் இடப்பக்கம் 2 அணிகளாக ஆண்களும் பெண்களும் வந்திருக்கார். இங்கு பார்க்க போனால் பல மேடைகளில் பார்த்திருப்பீர்கள். கானக்குரலால் அசத்தி வரும் தர்சன் ஞானலிங்கம், அவருடன் இணைந்து இன்னும் ஒருவர் பெரிய பாடகர், பேச்சாளர், நல்ல நண்பர் எனக்கு அவர், மாதவ் ராஜா. இடது பக்கம் பார்க்க போனால் இசைக்குயில்கள், இவர்கள் எல்லோரும் பாடகிகள், நடன தாரைகள். இதுபோல் பல விடயங்களில் தம்மை கலைகளை ஈடுபடுத்தி கொண்டு இன்று பேசுவதற்காக வந்திருக்கோம். பெரும் பேச்சாளர்களாக வருவதற்கான அறிகுறி நிறைய இருக்கிறோம் இவர்களிடம். மனோஜா சத்தியசீலன், அவர் தேனுகா சிவனேசராஜா, இவர்கள் எல்லோரும் வந்து எதிர்காலத்தில் பெரும் பேச்சாளராக, பெரும் கலைஞர்களாக எல்லா வகையிலும் மேடை நிகழ்வுகள் எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து உங்களை கௌரவிப்பதற்காக, உங்களை தங்கள் வசம் எடுப்பதற்காகவும் தம்மை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று வந்திருப்பது பட்டிமன்றத்துக்கு கூட பேசி அசத்துவதற்காக. எனவே எந்த அணியை முதலில் அழைத்து யாரை பேச வைப்பது என்பது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இவர்கள் பேசுவதை நான் நடுவராக இருக்கப் போவதில்லை, ரசிகனாக மட்டும் இருந்து ரசிக்கப் போகின்றேன். எனவே சிவராத்திரியை பற்றி பேச ஆரம்பிப்போமா, நவராத்திரியை பற்றி பேச ஆரம்பிப்போமா என்பது இவர்களிடமே விட்டுவிடுவோம். இன்றைக்கு சிவராத்திரி, அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு முதலாக சிவராத்திரியை பற்றி தான் பேச போகிறோம். சரி, சிவராத்திரியை பற்றி ஆரம்பிக்க போகின்றார்கள். சிவராத்திரி நீங்களும் ஒத்துக்கொள்கிறீர்களா? அதுக்கு பரவாயில்லையா, விட்டுக் கொடுத்து விட்டார்கள். சரி, அப்படின்னா நீங்களே ஆரம்பிங்களே. சிவராத்திரியை பற்றி எல்லாம் சிவமயம். என்னுடன் இங்கு விவாதிக்க வந்துள்ள என் சக நண்பர்களுக்கும், உங்கள் விவாதத்தை பார்த்து வியக்க வந்துள்ள சபையோர்களுக்கும் முதற்கண் என் சிவ வணக்கத்தை கூறி, எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு சிவராத்திரி பற்றி உங்கள் முன் எடுத்து கூற ஆசைப்படுகிறேன். சூரிய பகவான் எவ்வளவு ஒளி படைத்தவர் என்பது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அத்தகைய ஒளியுடன் சிவலிங்கம் உதயமான நாள் மகாசிவராத்திரி என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. எத்தகைய விதிமுறைகளும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஒரு மனதாக எண்ணி பலன்களை பெறும் சிவ பஞ்சாட்சர மகா மந்திரமே நம சிவாய. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிப்பதால் நமது ஜென்ம பாவங்கள் தொலைந்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். இது மட்டுமா, அடுத்து வரும் ஜென்மம் உன்னத நிலையானதாக இருக்கும். இதில் சிலருக்கு சந்தேகங்கள் தோன்றலாம். அவர்கள் கூறுவது, நாங்கள் எத்தனையோ முறை சிவநாமத்தை கூறினோம், ஆனாலும் கஷ்டங்கள் நீங்கவில்லை என்று. நாம் 1000 அல்லது 1000000 முறை கூறுவதால் பிராப்த கர்மா தொலைந்து ஞானம் பெறுகுமே தவிர நமது பரம்பொருளான பரமசிவன் சாதனை மூலம் மட்டுமே அனுக்கிரகிப்பார். அதாவது இந்த மகாசிவராத்திரி எனும் நோன்பை சிறப்பாக தவறாது அனுட்டித்து வந்தால் அந்த ஈஸ்வரனின் அனுக்கிரகம் தவறாது உங்களுக்கும் கிடைக்கும் என்பது திண்ணம். ராத்திரி என்ற பெயரோடு அழைக்கப்படும் விரதங்களில் சிவனை துதித்து வணங்கப்படும் விரதமே சிவராத்திரி ஆகும். சிவசிவா நம சிவாய என்று நாம் சொல்லும் போது நம் மனதில் சில கவலைகள், பாரங்கள், பயம் போன்றவை, ஏதோ இறங்கிப் போவது போன்றொரு மனநிலை ஏற்படுவதே எல்லோரும் நன்கு அறிவீர்கள். அதனால்தான் முன்னோர்கள் சிவாய நம என சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூறினர்.
எல்லா வகையான விரதங்களும் சிறந்தவைதான். இருப்பினும் இந்துக்களின் முழுமுதற்கடவுளாகிய சிவபெருமானை எண்ணி முழு நாளும் வழிபடும் சிறப்பான விரதம் இந்த சிவராத்திரியாகும். மனிதனின் அலைபாயும் ஐம்புலன்களும் ஓரிடத்தில் ஒடுங்கி பரமாத்மாவாகிய அந்த பரம்பொருளிடம் ஒடுங்கும் இந்த ராத்திரி மங்களமான ஒளி சிந்தும் ராத்திரியாகும். சிவராத்திரியில் பல வகைகள் உண்டு. நித்திய சிவராத்திரி, பச்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரும் புண்ணிய தினமே மகா சிவராத்திரியாகும். உமாதேவியார் நான்கு காலமும் பூஜை செய்து சிவனிடம் தான் தங்களை மனமுவந்து பூஜித்த இந்த நாள் சிவராத்திரி என பெயர் பெற வேண்டும் என்றும், இந்த தினத்தில் தங்களை முழுமனதோடும் பயபக்தியோடும் பூஜிப்பவர்கள் தங்கள் அருளினால் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்றும் அவர் வேண்டிக் கொண்டார். இறைவனும் அதை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் சிவராத்திரி சிவபூஜைக்கு சிறந்த நாளாக கொள்ளப்படுகின்றது. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே, அண்ணாமலையானே, திருவண்ணாமலையானே, ஆதிலிங்கமும் சிவமயமே, அர்த்தநாரியும் சிவமயமே, ஜோதிலிங்கமும் சிவமயமே, சுடரும் தீயும் சிவமயமே, எங்கும் சிவமயமெதிலும் சிவமயமெல்லாம் சிவமயமே என்று கூறி எதிர்த்தரப்பினரின் சொல்லாடலுக்கு இடமளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவன் அவருடைய சிவராத்திரி சிவனால் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை, அது உமாதேவியார் வேண்டியதால் சிவராத்திரி என்று பெயர் வந்தது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நிறைய விடயங்கள் கொண்டிருக்க சிவராத்திரிக்கு எத்தனை வகையான சிவராத்திரி என்று குறிப்பிட்டீர்கள், ஞாபகம் இருக்கா? நித்திய சிவராத்திரி, பச்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, இத்தனை சிவராத்திரி இருக்கு என்பது பலருக்கு இன்றைக்கு தெரிந்திருப்பீர்கள். உங்கள் நீங்கள் சொன்னது மூலம் பலர் இப்போ அறிந்திருப்பார்கள். நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் வைத்திருப்பீங்களோ நினைக்கிறேன். என்ன நேரம் பார்த்தாதான் பாட்டீங்களோ நிறைய இருக்கு. என்ன, எனவே சிவராத்திரி என்ற விருத சிவராத்திரியின் விருத மகிமைகளை பெற்று பெருமைப்படுத்தும் அணியினர் ஆரம்பித்திருக்கிறார்கள். சிவராத்திரி எத்தனை வகைப்படும், சிவராத்திரி எப்படி உருவான, சிவராத்திரியினுடைய பெயர் எப்படி வந்தது என்றெல்லாம் மாதவ் அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். எனவே இப்போ நவராத்திரியினுடைய பெருமைகள் என்ன என்று சொல்வதற்காக இரண்டு தேவியர் இருக்கிறார்கள். உங்களில் யார் ஆரம்பிக்கப் போகின்றீர்கள்? தேனுகா ஆரம்பிங்கள். தேனுகா சிவனேசராஜா, அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விற்கும் தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது. விநாயகப் பெருமானின் பாதம் பணிந்து என்னை சரஸ்வதி தாயின் திருவடிகளில் வணங்கி உமது அன்பிற்குரிய சபையோர்களுக்கும் மதிப்பிற்குரிய என் போன்ற சிறார்களை ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை நடாத்தி வரும் திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் என் போன்ற சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கம். இன்று நான் உங்கள் முன்னிலையில் நவராத்திரியின் மகிமைகளை பற்றி இப்போது எடுத்து கூறப் போகின்றேன். மனம் பொறிவழி போகாது நிச்சத் பொருட்டு ஒரு நிலைப்படுத்தி உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று நாளும் மெய்யன்போடு இறைவனை வழிபடுதலே விரதமாகும். விரதங்களாவன சிவவிரதம், தேவி விரதம், விநாயக விரதம், கந்த விரதம், கால விரதம், தோஷ விரதம், பிரதோஷ விரதம், நவராத்திரி, சிவராத்திரி என விரத நிலைகள் நீண்டு செல்லும். சக்தி இல்லையே சிவம் இல்லை, இதை நான் சொல்லவில்லை, நமது சமயம் சொல்கிறது. தவத்தினை நோக்கிய ஒரு அகலமான ஆன்மீக பயணத்தின் மைக்கேல் விரதமே இந்த நவராத்திரி விரதமாகும். முதல் மூன்று நாட்களும் வீரம் வேண்டி துர்க்கையையும், நடுமூன்று நாட்களும் செல்வம் வேண்டி லக்ஷ்மியையும்,
கடைசி மூன்று நாட்களும் கல்வி வண்டி சரஸ்வதியும் வழிபாடு செய்வர். பத்தாம் நாள் விஜயதசமி எனப்படும் ஆயுத பூஜை இடம்பெறும். எருமை தலையும் குடல்முடிய மகுடாசுரனை தேவி சங்கரித்த நாளே இந்த விஜயதசமி ஆகும். அன்று ஆலயங்களில் வாலி வெட்டுதல் இடம்பெறும். எண்ணெயும் திதாவும் முன்னறி தெய்வம், எண்ணெயைப் போல ஒரு தெய்வம் இல்லை என்றனர் ஆன்றோரும் சான்றோரும். பத்து மாதம் சுமந்து பாசம் பொழிந்து எமது வாழ்வை தமது வாழ்வாக கொள்ளும் ஒரு தாய் ஒரு மனிதன் கண்ணால் காணும் நடமாடும் தெய்வமாவாள். அத்தகைய தாயாக இறைவனை நினைத்து அவனருள் பெறுவதே இந்த நவராத்திரி விரதத்தின் நோக்கமாகும். புலம்பெயர் தேசத்தில் வாழும் என் போன்ற சிறார்களுக்கு என் போன்ற விரதங்களை நாங்கள் கைப்பிடித்து வாழ்வில் பேரின்பம் பெற்று வாழ்வோமாக. வாழ்த்துக்கள். எனவே நவராத்திரியினுடைய நவராத்திரி விரதத்தினுடைய பெருமைகளை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மூன்று தேவியருக்கும் எந்தெந்த நாட்களில் எப்படி வருகின்ற குறிப்பிட்டிருக்கீர்கள். எனவே இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நவராத்திரி என்ற உடனே அது பெண்கள் விரதம் என்பதை போல் ஒரு எல்லோருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆண்களும் இருக்கலாம், இல்லை என்று இல்லை, நீங்களும் இருக்கலாம் நவராத்திரி விரதமாக. ஊரில் வந்து அப்படித்தான் நவராத்திரி விரதம் என்றால் உடனே பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு இல்லை என்பதை போல் பெண்கள் ஆண்களை விடுவதும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆனால் பத்து நாள் வீட்டில் கூட கொலு வைத்து, வீட்டில் உள்ள இளையவர்கள் குழந்தைகள் எல்லாம் கொலு வைத்து அழகாக, இலங்கையில் குறைவுனா இந்தியாவில் அது பெரிய ஒரு உடையமாக அது போட்டி நடக்கும். கொலுவுக்கு போட்டி எல்லாம் வைத்து பத்திரிகைகள் விடம் பத்திரிகையெல்லாம் கூட போடுவார்கள். இந்த இடத்தில் இந்த வீட்டில் வைத்த கொலுதான் முதல் பரிசு பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி பரிசுலாம் கொடுப்பார்கள் கொலுவுக்கு. குழுவுக்குன்னு சொல்லி நிறைய காசு செலவு பண்ணி எல்லாம் கூட செய்வது அப்படி அந்த அது ஒரு ஊக்கம். இந்த ஊக்கம் மூலமாகவாவது சமயம் இன்னும் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனவே இந்த சரஸ்வதி விஜய பூஜை என்பது வந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு கலை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு விழாவாகவும் வைத்திருக்கிறார்கள். சரஸ்வதி பூஜை என்றவுடன் அங்கங்கு நிறைய மேடைகள் போட்டு நிறைய கலை விழாக்கள் ஆலயங்களிலும் நடக்கும். பரதநாட்டியமே இப்படித்தான் ஆரம்பித்து வந்தது, ஆலயத்தில் ஒரு நடனமாக ஆரம்பித்ததால் பின் பரதநாட்டியம் இப்போ உலகம் முழுவதும் ஒரு கௌரவமான ஒரு பெருமைக்குரிய ஆசிரிய மக்களுடைய ஒரு பெருமையான ஒரு விடயம் என்றால் பரதநாட்டியம் என்ற அளவுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த கலைகள் தான். எனவே இப்போ நீங்கள் சொன்னது இவ்வளவும் இப்படி என்று நாங்கள் பார்க்க போனால், இப்போ ரெண்டு பேர் பேசுகிறதால எனக்கு யார் நல்லா பேசினாலும் தெரியவில்லை. எனவே மற்ற ரெண்டு பேரும் பேசும்போது தான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நீங்கள் நல்லா பேசுனீங்கள், வாழ்த்துக்கள். அவர் பேசினதும் நல்லா இருக்குன்னு சொல்றீர்கள், அவா பேசினதும் நல்லா இருக்குன்னு சொல்றீர்கள். அப்ப கடைசியில் யார் நல்லா செய்தவர்கள் என்று சொல்ல? கடைசியில தானே தெரியும். நீங்கள் உங்களுடைய உரை இருக்கிறது, இவருடைய உரை இருக்கிறது, நீங்கள் ரெண்டு பேரும் சொல்ல தொடங்கிட்டீங்கண்டா அவர்கள் உங்களோட பக்கம் தெரியாது. இருந்தாலும் இரண்டு பேரும் பேசும்பொழுது நிறைய விடயங்கள் வெளியில் வந்தது. அவர் பேசிய விடயத்தில் எத்தனை சிவராத்திரி இருக்கின்றது என்பதை வெளிக்கொண்டு வந்தார். அவர் பேசும்பொழுது மூன்று சக்திகளுக்கும் உள்ள வேல்யூ என்ன, மூன்று சக்தியும் எத்தனை நாட்கள், இப்போ மூன்று நாளாக பிரித்து விரதம் கொண்டாடுறோம். பத்து நாள் நீங்கள் ஒரு நாள் தானே கொண்டாடுறீங்க, இல்லை பத்து நாளில் கொண்டாடுறாங்க. அப்போ எனக்குன்னு சொல்ல முடியல, ரெண்டு பேரும் ரசித்தேன் நான். அப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரியும். அப்போ உங்களோட கோபத்தை உங்களோட பேச்சில் காட்டுங்க.